சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நடிகர் ஜூனியர் பாலையா காலமானார். மூச்சு திணறல் காரணமாக நடிகர் ஜூனியர் பாலையா காலமாகியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 70 வயதான நடிகர் ஜூனியர் பாலையா மூச்சு திணறல் காரணமாக இன்று காலை மறைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைகிறார். சுஷ்மா, வணக்கம். நடிகர் ஜூனியர் பாலையா காலமாக இருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பீட்டா. நடிகர் ஜூனியர் பாலையா இன்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டு சென்னையில் உள்ள வளசரவாக்கம் பகுதியில் காலமாட்டார். அவரது வீடு காலமாகியிருக்கிறார். இவருக்கு வயதானது 70 ஆகிறது. தமிழ் திரையுலகில் பலம் பெறும் நடிகரான டி எஸ் பாலையா, அவரின் மகன் தான் ஜூனியர் பாலையா. கிட்டத்தட்ட 60 படங்களுக்கு மேல் தமிழ் திரையுலகில் தலை சிறந்த நடிகர்கள் ஒருவராக திகழ்ந்தவர். காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் தொடங்கி ஊட்டி வரை உறவு என்று நகைச்சுவை நடிப்பிற்கு மௌனமாக டி எஸ் பாலையா அவர்கள் நடித்திருந்தார். இவருடைய 3வது மகன் தான் ஜூனியர் பாலையா. இவருக்கு இன்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக இன்று காலை இவர் பிறந்தார். 1953 பிறந்தவர் இவர். இவரை ரகு என்று அழைத்தனர். காலம் தாமஸ் காட்சிக்கேற்ப ஜூனியர் பாலையா என்று அழைக்கப்பட்டார். பிறகு எண்ணற்ற படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். 2010களில் மாநில படங்களில் அரிதாக தோற்றங்களில் வந்தவர். சாட்டை ஒரு தலைமை ஆசிரியராக நடித்ததற்காக பாராட்டுகளை பெற்றார். சாட்டை, மேற்கொண்ட பார்வை, புலி உள்ளிட்ட படங்களிலும் நடித்திருந்தார். மேலும் மேல்நாட்டு பருவங்களில் தொடங்கி இறுதியாக அஜித் நடிப்பில் வெளியான மேற்கொண்ட பார்வை படத்தில் வரை நடித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் திறந்துள்ளார். ரசிகர்களுக்கும் சினிமா வட்டாரங்களுக்கும் உள்ளே இவரது இழப்பும் மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீதா, நடிகர் ஜூனியர் பாலையாவின் திரைப்பயணம் குறித்தும் அவரது மறைவு குறித்தான விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா. எழுபது வயதான நடிகர் ஜூனியர் பாலையா இன்று காலை மூச்சு திணறல் காரணமாக மறைந்தார்.